மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். ஆகஸ்ட் 12 வரை 19 அமர்வுகளாக நடைபெறவுள்ளதாகவும் அறிவிப்பு. கூட்டத்தொடரில் 6 புதிய மசோதாக்களை தாக்கல் செய்து நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு திட்டம். நீட் வினாத்தாள் கசிவு, ரயில்வே பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பொருளாதார ஆய்வறிக்கை இன்று தாக்கல். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்வு உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. இரண்டாயிரத்தி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கியது அதிமுக. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. மயிலாடுதுறையில் தொழிலதிபரிடம் 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் ISISI பயங்கரவாத அமைப்பு ஆதரவாளர் உள்ளிட்ட இருவர் கைது. நரங்கம்பாடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி சிறையில் அடைப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வீணாடிக்கு 65,000 கன அடியில் இருந்து 74,000 கன அடியாக உயர்வு. தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதிப்பு. திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடி ராமர் என புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி பேச்சு. பெரியார் அண்ணாவிற்கு முன்பே சமத்துவம் சமூக நீதியை முன்னெடுத்தவர் ராமர் என்றும் புகழாரம். சமத்துவம் சமூக நீதி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம். அதைத்தான் சொன்னேன், குகனோடு சேர்ந்து ஐவரானோ, சுக்ரீவனோடு சேர்ந்து அழிவரானோ, விவீடனோடு சேர்ந்து எழுவரானோ என்று எல்லோரையும் தன்னோடு இணைத்துக் கொள்ளுகின்ற அந்த சகோதர பார்வையோடு இல்லாமல் நாங்கள் எல்லோருமே. இரண்டாயிரத்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். யாருடைய தயவிலும் எங்களுக்கு ஆட்சி அமைக்கும் சூழல் ஏற்படாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி காங்கிரஸ் கட்சிக்கு பதிலடி. மெஜாரிட்டி பெறுவோம், தனி ஆட்சி அமைப்போம், அதுதான். அதுக்காக வேண்டி இதை பத்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுடைய தோழமை கட்சிகளை நாங்கள் அரவணைத்து செல்வோம், அவர்களுக்கு வேண்டியதை செய்வோம், அவர்களுக்கு வேண்டிய இடங்களை கொடுப்போம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய உழைப்புக்கு, அவர் முதலமைச்சராக இருந்து ஆற்றியிருக்கிற பணிகளுக்கு தனி மெஜாரிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும். வங்கதேசத்தில் சிக்கி தவித்த 49 தமிழ்நாடு மாணவர்கள் விமானம் மூலம் தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சால்வை அணிவித்து வரவேற்பு. வங்கதேசத்தில் இருந்து 2ஆம் கட்டமாக இன்று 77 மாணவர்கள் தமிழ்நாடு வர உள்ளனர். அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேட்டி. மீண்டும் அந்த மாணவர் பெற்றோருக்கு செய்தி சொல்லி அந்த பெற்றோரும் உடனடியாக எங்கள் தகவலுக்கு நீங்கள் செவி சாய்த்து உணவு எங்கள் பிள்ளைங்களுக்கு வழங்கப்பட்டதற்கு நன்றி, மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறேன்னு. வங்கதேசத்தில் இருந்து இதுவரை 4,500 இந்திய மாணவர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். கோவையின் குடிநீர் ஆதாரமாக உள்ள சிறுபாணி அணையில் 50 அடி அளவு வரை தண்ணீரை தேக்க வேண்டும். கேரள அரசின் நடவடிக்கை கண்டுகொள்ளாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு.
ஆன்லைனில் போய் பார்க்கறதில்ல, அதெல்லாம் எடுக்காமல் இருக்காங்க. ஆகவே உடனடியாக இந்த அதிகாரிகள் உடனடியாக அதெல்லாம் தூரெல்லாம் எடுத்து செடிகள்லாம் எடுத்துட்டு தண்ணி நிரப்ப வேண்டும். அதே போல உடனடியாக கேரள அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு வார விடுமுறை முடிந்து தென் மாவட்டத்திலிருந்து சென்னை நோக்கி வரும் வாகனங்களால் படையெடுத்த பொதுமக்கள். சிங்கப்பெருமாள் கோவிலில் ஒரே நேரத்தில் அதிக அளவில் வாகனங்கள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு மற்றும் ரத்து உள்ளிட்டவை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. நீட் தேர்வில் நடைபெறும் தொடர் முறைகேடு சம்பவம் எதிரொலி. இரட்டை அடுக்கு நீட் தேர்வு நடத்த தேசிய தேர்வு முகமை ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல். தமிழ்நாடு பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று முதல் தொடக்கம். முதல் நாளில் விளையாட்டுப் பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு கலந்தாய்வு நடைபெறும் என்று அறிவிப்பு. யோகா இயற்கை மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்க நீட்டிக்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என இந்திய மருத்துவம் ஹோமியோபதி துறை அறிவிப்பு. ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்ட வரைவறிக்கை தொடர்பாக இன்று கருத்து கேட்பு கூட்டம் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலர் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிப்பு. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இன்று முதல் 27ஆம் தேதி வரை கர்ப்பிணிகள் கர்ப்பத்தை சுயமாக பதிவு செய்யும் முகாம்கள் நடத்த வேண்டும். அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கும் பொது சுகாதாரத்துறை இயக்ககம் உத்தரவு. அமலாக்கத்துறை கைது உத்தரவை ரத்து செய்யக்கோரி ஜாபர் சாதிக் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதை அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் செந்தில் பாலாஜி அனுமதி. இன்று காலை இருதயவியல் மூத்த மருத்துவர்கள் பரிசோதனை செய்ய உள்ளதாக தகவல். அமலாக்கத்துறை வழக்கில் விடுவிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மேல்முறையீடு. இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்ப்பு. அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. டாஸ்மாக் கடைகளுக்கு பதிலாக சூப்பர் மார்க்கெட், ரேஷன் கடைகள் மூலம் மதுபானம் விற்பனை மேற்கொள்ள அனுமதி கோரி வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் 10 பேரின் நீதிமன்ற காவல் நிறைவு. இலங்கை நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்ப்பு. சேலத்தில் செயற்கை கால்கள் பொருத்தப்பட்ட 41 பேர் ஒரே நேரத்தில் 15 நிமிடங்கள் நடனமாடி அசத்தல். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடி உலக சாதனை முயற்சி. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் ரயில்கள் இன்று முதல் 31ஆம் தேதி வரை செங்கல்பட்டு விழுப்புரத்துடன் நிறுத்தப்படும். தாம்பரம் பணிமனையில் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லும் விரைவு ரயில்கள் இன்று முதல் செங்கல்பட்டு அரக்கோணம் வழியாக இயக்கப்படும்.
ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு ரயில் சேவையின் மாற்றம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தகவல். தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரியிலும் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மதுரை 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில் கதவுகளுக்கு சந்தனம் சாத்துதல் நிகழ்ச்சி கோலாகலம். 18 படிகளும் தீபம் ஏற்றி படி பூஜை செய்து வழிபாடு. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் கோமதி அம்பாளுக்கு சங்கர நாராயணராக காட்சி கொடுத்த சாமி. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம். பௌர்ணமியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. மாட வீதிகள் குவிந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் கற்பூரம் ஏற்றி சாமி தரிசனம். ஹரியானாவின் நூப் நகரில் இன்று மாலை 6 மணி வரை செல்போன் இணைய சேவைக்கு தடை. பிரஜ் மாண்டல் யாத்ராவை ஒட்டி அம்மாநில அரசு நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து ஜோ பைடன் விலகுவதாக அறிவிப்பு. பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்ட ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுத்த நிலையில் முடிவு. அமெரிக்க அதிபராக பணியாற்றுவது எனது வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். எஞ்சியிருக்கும் பதவி காலத்தில் எனது கடமைகளை நிறைவேற்றுவதில் மட்டுமே கவனம் செலுத்துவேன் என்றும் ஜோ பைடன் அறிக்கை. அதிபர் தேர்தல் போட்டியிருந்து ஜோ பைடன் விலகிய நிலையில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக களமிறக்கப்படுவாரா? ஜனநாயக கட்சியின் சார்பில் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸை நியமிக்க ஜோ பைடன் ஆதரவு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் ஜோ பைடன். அதிபர் தேர்தலிருந்து வெளியேறும் ஜோ பைடனின் முடிவுக்கு முன்னாள் அதிபர் டிரம்ப் பதில். நெல்லையில் நடைபெற்ற TNPL கிரிக்கெட் போட்டியில் கோவை அணியை வீழ்த்தி திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி வெற்றி. நடப்பு தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்தது திண்டுக்கல் அணி. சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிக்கு எதிரான TNPL T20 கிரிக்கெட் தொடர் 51 ரன்கள் வித்தியாசத்தில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி அபார வெற்றி. TNPL T20 கிரிக்கெட் தொடர் இன்றைய ஆட்டத்தில் திருச்சி கிராண்ட் சோலாஸ் சேப்பாக் சூப்பர் கிளிஸ் அணிகள் மோதல். போட்டி நெல்லை கிரிக்கெட் மைதானத்தில் 7:30 தொடங்குகிறது. மகளிர் ஆசிய கோப்பை T20 போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகம் அணியை வீழ்த்தியது இந்திய அணி. 78 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மகளிர் ஆசிய கோப்பை தொடர்
9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேபாள அணியை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது பாகிஸ்தான். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு 8,50,00,000 ரூபாய் வழங்கப்படும். பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சுவிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியாவின் யூகி பாம்ரி ஜோடி. பிரான்சின் மார்டின் யூகோ ஹம்பர்ட் ஜோடியை 3-6, 6-3, 10-6 என்ற செட் கணக்கை வீழ்த்தி அபாரம்.